அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடிஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் ஸ்டடி, பிரிட்டிஷில் நடந்த ஒரு கேஸ் ஸ்டடி, கிரைப்பன்ஸ் கேஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு கொலை குற்றத்திற்காக டாக்டர் கிரைப்பன் என்பவர் வந்து அரெஸ்ட் செய்யப்படுகிறார். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த ஃபேக்ட் ஆஃப் கேஸை முழுசாக பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய ஐடியா கிடைச்சிரும். இப்போ நம்ம ஃபேக்ட் ஆஃப் கேஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகலாம். இவர் தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிரைப்பன்ஸ். இது அவருடைய ஒய்ஃப். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய மனைவியை கொலை செய்த குற்றத்திற்காக இவர் வந்து அரெஸ்ட் செய்யப்படுகிறார். அது வந்து சரியான முறையில் நிரூபிக்கப்பட்டதுனால இவர் தூக்கிலும் இடப்படுகிறார். ஸோ நேரடி சாட்சியம் இல்லாத ஒரு வழக்கு, சர்க்கம்டன்ஸ் எவிடன்ஸ் கொண்ட ஒரு வழக்கு, சங்கிலி தொடர் போன்ற ஒரு எவிடன்ஸ் இருந்ததுனால இவர் வந்து தூக்கிலிடப்படுகிறார். ஸோ இப்போ ஃபேக்ட் ஆஃப் கேஸை பார்க்குறோம். கிரைப்பன் என்ன பண்ணுறாங்கன்னா, இவருடைய மனைவியை கூட்டிக்கிட்டு டின்னருக்காக போகிறார். அவருடைய தெரிஞ்சவங்க வீட்டுக்கு டின்னருக்காக போகிறாரு. டின்னர் சாப்பிட்டுட்டு வீடு திரும்பும்போது அன்னிலேருந்து அந்த டின்னர் சாப்பிட்டதுலேருந்து அவருடைய மனைவியை காணோம் அப்படின்னு அவங்க நண்பர்கள் வந்து கேட்குறாங்க. அதற்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனைவி வந்து அமெரிக்கா சென்றிருக்கிறாங்க, அதன் காரணமாக தான் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஒரு 4-5 நாள் கழிச்சு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனைவி அமெரிக்காவில் இறந்து விட்டதாகவும் அதன் காரணமாக அவள் இங்கு வரவில்லை என்றும் அவங்க நண்பர்களிடம் சொல்லிடுறாரு. அதற்கு அவர் அழ செய்கிறாரு. ஸோ எப்படிலாம் நடித்தா அவர் மேலே டவுட் வராதோ அந்த மாதிரிலாம் அவர் நடந்துக்கிறாரு. அதாவது திடீரென நோய்வாய்ப்பட்டு எனது மனைவி இறந்து விட்டாள் என்று அவர்களுடைய நண்பர்களை நம்ப வைக்கிறார். அவர்கள் நம்பிவிடுகிறார்கள். ஆனால் கிரைப்பன் அலுவலகத்தில் வேலை செய்யும் ஒரு பெண் டைப்பிஸ்ட் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் உண்டாயிடுது. அதன் காரணமாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் வாழறாங்க. இதை பார்த்த கிரைப்பன்ஸோட நண்பர்களுக்கு பெருத்த சந்தேகம் ஏற்படுது. என்னடா இது, அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறாங்க அப்படின்ற மாதிரி டவுட் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டெலகிராஃபை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அமுச்சு வச்சிடுறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க வீட்டுக்கு போலீஸ் வந்து சர்ச் பண்ண வராங்க. கிரைப்பன்ஸ் என்ன, டாக்டர் கிரைப்பன்ஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனைவி நடத்தியில் சந்தேகம் இருப்பதனால நானும் அவளும் பிரிஞ்சு வாழறோம். இதை வந்து என் நண்பர்களிடம் சொன்னால் என்னுடைய குடும்ப விஷயம் வெளியே தெரிந்துவிடும் என்பதற்காக நான் மறைத்து விட்டேன். அவள் உயிரோடு தான் இருக்கிறாள், ஆனால் எங்கு இருக்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் அவர் சொன்ன விஷயத்தில் திருப்தி அடையாத அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய வீட்டை வந்து சோதனையிடுறாங்க. சோதனையிடும் போது ஒரு சில எலும்புக்கூடுகள் கிடைக்கின்றன. அவர் வீட்டில் வந்து ஒரு எலும்புக்கூடு கிடைக்குது. அந்த எலும்புக்கூடு ஒரு பெண் தான் அப்படின்னு பரிசோதனையில் தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த சிதைந்த எலும்புக்கூடை வந்து பரிசோதனையும் போது பார்க்குறாங்க. டாக்டர் ஆய்வு செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, இது ஒரு பெண்ணோடைய எலும்புக்கூடு, இந்த வருஷத்தில் இறந்துருக்காங்க, இவ்வளோ டீடைல்ஸ் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருடைய அடி வயிற்றில், லோ அப்டாமன் சொல்லக்கூடிய அடி வயிற்றில் ஒரு தழும்பு ஒன்று காணப்படுகிறது. இந்த இடத்துல ஒன்று பதிய வைக்கணும். இப்போ தழும்பு என்பது ஒரு மனிதனின் அடையாளமாகவும், அதே மாதிரி மச்சம், மோல் என்று சொல்லப்படுகின்ற மச்சமும் ஒரு அடையாளமாகவும் நமக்கு ஆதாரத்திற்காக கொடுக்கப்படுகின்றன. இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதும் சரி, நம்மளுடைய தழும்பையும் மச்சத்தையும் தான் ஆதாரமாக எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸுக்காக யூஸ் ஆகுன்றதுக்காக தான். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவர்களுடைய லோ அப்டாமனில் பார்த்தீங்கன்னா ஒரு தழும்பு ஒன்று காணப்படுகிறது, அந்த இறந்து போன அந்த சடலத்தில். அதை வைத்து பார்க்கும்போது அவருடைய கிரைப்பனோட மனைவி கோரா அப்படின்றவங்களுக்கும் அதே இடத்துல ஆப்ரேஷன் நடந்தது உறுதி செய்யப்படுகிறது. ஸோ இப்படி சங்கிலி தொடர் போல கிரைப்பனுக்கு எதிராக சாட்சியங்கள் வளர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கும் போது தான் டாக்டர் கிரைப்பன்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டைப்பிஸ்ட் அந்த பெண்ணை வந்து கூட்டிக்கிட்டு இங்கிலாந்து நாட்டுக்கு தப்பி ஓட முயற்சிக்கிறாரு. ஸோ இதனால் வலுவான ஒரு சந்தேகம் அடைஞ்ச அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவரை வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க இங்கிலாந்து செல்லாதபடி. ஸோ அதன் அடிப்படையில் இவர் மீது வந்து வழக்கு தொடரப்படுகிறது. சங்கிலி தொடர் போல் இருக்கக்கூடிய அந்த செயின் லிங்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த செயின் லிங்க் போல் இருக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்து கொண்டு இவர் தான் குற்றவாளி என நிரூபணமானது. அதாவது சர்க்கம்டன்ஸ் எவிடன்ஸ் இவர் மீது தொடர்ந்து சரியாக வருகிறது என்பதன் காரணமாக இவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்படுகிறது.
அதன்படி அவர் தூக்கிலும் இடப்படுகிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேஸோட ஃபேக்ட். இதான் பார்த்தீங்கன்னா எவிடென்ஸுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். ஒரு எவிடென்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு குற்றவாளியை தண்டிக்க முடியும் என்பதற்கு இந்த கேஸ்லாம் ஒரு எடுத்துக்காட்டான கேஸ். எவிடென்ஸ் இஸ் மஸ்ட் ஆஃப் கிரிமினல் ஆர் சிவில் கேசஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா மற்ற சட்டங்கள் எல்லாம் உடல் என்றால் இந்த எவிடென்ஸ் ஆக்ட் உயிராகும். இது இல்லாத எந்த ஒரு வழக்கும் சரிவர நடைபெறாது, நடைபெற்றாலும் அது சரியான முடிவை தராது. ஸோ எவிடென்ஸ் ஆக்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட என்ன எவிடென்ஸ் இருக்குன்னு தான் கேட்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட என்ன எவிடென்ஸ் இருக்குன்னு தான் கேட்பாங்க. ஸோ எவிடென்ஸ் ஸோட முக்கியத்துவம் அவ்வளோ ரொம்ப மிக ஆழமான ஒரு விஷயம் அது. ஸோ அவர் தூக்கிலிடப்பட்டார், டாக்டர் கிரைப்பன்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிரைப்பன்ஸோட கேஸு. இந்த கேஸ் ஸ்டடி எதுக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கும் சூட் ஆகும், ஃபேக்ட் ஆஃப் இஷ்யூஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்தாலும் சூட் ஆகும், அதுக்கப்புறம் சர்க்கம்டன்ஸ் எவிடென்ஸ் வந்தாலும் சூட் ஆகும், டைரக்ட் எவிடென்ஸ் என்பதை தவிர்த்து மற்ற எல்லா எவிடென்ஸுகளுக்கும் ஓரளவுக்கு இந்த கேஸ் ஸ்டடி சூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த கேஸ் ஸ்டடியும் நம்மளுடைய எக்ஸாமினேஷன் பேப்பரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கேஸ் ஸ்டடி இதுக்கு முன்னால் பார்த்த அந்த ஆனந்த் சிந்தா மணி லோகு லாகு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே, இந்த கேஸ் ஸ்டடியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ரெண்டு கேஸ் ஸ்டடியும் தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்கள் புத்தகத்தில் படித்தீங்கன்னா ஈஸியாக புரிய வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதேனும் தவறுகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.